சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பேரூராட்சி திட்டப்பணிகளில் முறைகேடு நடைபெற்றதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் குற்றம் சாட்டியுள்ளார். பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் தரம் குறைந்த முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் நேரில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரனிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். சாலை, கழிப்பிடம் மற்றும் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பூங்கா தரமற்ற முறையில் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என ஜெய்சங்கரன் கூறினார். இந்த பூங்கா வந்து 38 லட்சம் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 50% அமௌண்ட் வந்து வாங்கி செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே கட்டின காம்பவுண்ட் சுவரை வச்சு அந்த காம்பவுண்ட் சுவர் நிதியை இவங்க மறைச்சி இப்போ புதுசாக ஒரு எஸ்டிமேட் போட்டு இந்த காம்பவுண்டை அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளார வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஈபோவை கேட்டதுக்கு ஈபோ என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி, இன்னும் புதுசாக வந்தால் இன்னும் ஒர்க் செய்கிறதுலாம் இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை, அதனால் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு பொய்யான தகவலையே இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது.